ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ சோஷியல் மீடியாவில் எப்போவுமே குஜால்ஸாக கெத்தாக இருக்கணும்னா அது முக்கியமான கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்டாக போகுது? அவார்ட்ஸ், கரெக்டாக. அதனால் எனக்கு இப்போ கிடச்சிட்டே இருக்க அவார்ட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கையில் பிடிச்சிருப்பது எனக்கு எப்போவோ கிடச்ச அவார்டு, அது ஒரு ஃபிசிக்கல் அங்கீகாரம், அவ்வளோதான். பட் ரியல் அவார்டன் சந்தோஷம் என்ன தெரியுமா? இது மாதிரி வர மெசேஜஸ் தோ இது இருக்கே. எப்போவுமே நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் அனுப்பின மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், அவ்வளோதான். அந்த மெசேஜை காலங்காத்தால் பார்த்து அவங்க நாள் ஃபுல்லாகவே குஜால்ஸாக குதூகலமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் கேட்கும்போது சந்தோஷம் தருமா தராதா சொல்லுங்க பாப்போம். இதோ அடுத்தது, இவங்க யாருக்குமே யூஷுவலா மெசேஜ் அனுப்ப மாட்டாங்களா, ஆனா எனக்கு எதுவும் அனுப்பணும் தோணிருக்கான். சந்தோஷம் தருமா தராதா சொல்லுங்க பாப்போம். சரி வாங்க நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போவோம். உங்க வீடியோஸ் எனக்கு சந்தோஷம் அண்ட் பாசிட்டிவிட்டி தருது, அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கு. உங்க வீடியோஸ் பார்க்கும்போது குக் வித் கோமாளி எபிசோட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பெரிய குக் வித் கோமாளி ஃபேனா சந்தோஷம் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க பாக்குற மெசேஜஸ் எல்லாமே சில நாட்களுக்கு முன்னாடி வந்த சில பல மெசேஜஸ் மட்டும்தான். சோ உங்கள் வார்த்தைகள் அண்ட் உங்கள் மெசேஜஸ் மட்டும் தான் எனக்கு ஒரே அவார்டு. அதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். ஓகே பாய்.